ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவ். நமக்கு எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மா. இந்த மூவி 2020 தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன மூவி. இப்போ தமிழ் டப் பண்ணி சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஷ்மா 2020 தெலுங்கில் ரிலீஸ் ஆன மூவின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் டப் பண்ணி இப்போ சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோட ஹீரோ ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் அண்டு ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா மந்தனாக்காகவே பீஷ்மாவை எல்லாருமே தெலுங்குலேயே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுனால தான் 1 இயர்க்குள்ளேயே இவ்வளோ சீக்கிரமாக தமிழ் டப் பண்ணி சன் டிவிலே ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes. இந்த மூவிக்கான ஐஎம்பிடி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 out of 10. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹீரோ வழக்கம் போல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பார், ஒரு மீம் கிரியேட்டராக இருப்பார், எந்த பொண்ணு பின்னாடியும் போகக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருப்பார். ஆனால் ராஷ்மிகா பார்த்ததும் விழுந்துருவார், கண்டதும் காதல்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடி சுற்றுவார். இது தெரிஞ்சுக்கிட்டே ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுவார்னா ஹீரோட வீட்டுக்கே வந்து வான் பண்ணுவார். அந்த டைமில் ஹீரோவோட அப்பா சும்மா இல்லாமல் வாயை விட்டுருவார். என் பையன் யார் தெரியுமா, பீஷ்மா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் அந்த பீஷ்மா இண்டஸ்ட்ரீஸில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கும் அந்த பீஷ்மா இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருக்கும். செகண்ட் ஆஃப்ல ஆக்சுவலாக என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பீஷ்மா இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் என்ன சொல்லிடுவார்னா இந்த ஹீரோ பீஷ்மா தாங்க இனிமேல் இந்த கம்பெனியோட சிஇஓ, இவர் கையில் எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறேன், இனிமேல் இவர் தான் இந்த பீஷ்மா இண்டஸ்ட்ரீஸை பார்த்துக்க போகிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோக்கும் அந்த பீஷ்மா இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை உஷார் பண்ணாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கேரக்டர் செலெக்ஷன் எல்லாருமே வேறு லெவல், பர்ஃபார்மன்ஸும் பின்னி படல் எடுத்துக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் ராஷ்மிகா மந்தனாக்காகவே இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக கீதா கோவிந்தம் வந்த டைமில் ராஷ்மிகா பூம் ஆகிட்டு இருந்தப்போ கரெக்டாக இந்த மூவி வந்ததுனால வேறு ஹிட் கொடுத்தது. அது முடிங்கிலேயே பயங்கர ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் 10 வாட்டி கேட்ட மாதிரி இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நீட்டாகவும் சிம்பிளாகவும் நேச்சுரலாகவும் ரியாலிட்டியோடு இருக்கிறதுனால பார்க்கும் போது அந்த ஒரு ஃபீல் நமக்கு தெரியுதுங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் சினிமோடோகிராஃபிக் பிரமாதமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மிடில் கிளாஸ் பையனாக வருவார் நம்ம ஹீரோ, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு ரிச் ஹை கிளாஸ் பீப்புள் மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துலலாம் நல்லாவே சினிமோட்டோகிராஃபி வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தளவு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன் டிசைன் தான். அவங்களும் பர்ஃபெக்டாக அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஹீரோவோட ஸ்டைலும் காஸ்ட்யூமும் நோட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ப்ராப்பராக செட் ஆகல. நான் லிப்சிங்க்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே குறை சொல்ல. அதே மாதிரி தமிழ் டைலாக்ஸும் ப்ராப்பராக நீட்டாகவே இருக்குது. ஆனால் அவங்களோட வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த இம்பாக்ட் நல்லா இல்லை. அதே பார்த்தீங்கன்னா கீதா கோவிந்தம்ல ராஷ்மிகா வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்கும். இந்த மூவியில் அந்தளவு க்யூட்டாகவும் நீட்னஸாகவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கேட்கும் போது ஒரு ஏற்கனவே கேட்ட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ராஷ்மிகா வாய்ஸோட மேட்ச் ஆகலை. தமிழ் டப்பிங்கில் வரும்போது மேக்ஸிமம் ஒரு வாய்ஸில் வந்து ராஷ்மிகாவை கேட்டுட்டு இன்னொரு வாய்ஸ் ஆஃப் டப்பிங்கில் வந்து ராஷ்மிகா வாய்ஸை கேட்கும் போது நல்லா இல்லையோ என்னமோன்னு தோணுதுங்க. இருக்கக்கூடிய ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டோரி நரேஷன். இவங்க வேணுனே நல்லா பூமராங் மாதிரி இழுத்து இழுத்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 மணி நேரத்தில் சொல்லியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் தாங்க சொல்லுவேன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய மூணாவது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ். ஒரு சாங்கில் மட்டும் பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. தமிழில் லைன்ஸே சிங்க் ஆகல, அந்த தமிழுக்கு நடுவில் அந்த தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் சாங்ஸையும் ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக அந்த இடத்துல ப்ராப்பர் டப்பிங் பண்ணலன்னு தான் சொல்கிறேன். மீதி சாங்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி நீட்டாகவே பிரமாதமாக டப் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் குட் லவபிள் ரொமான்டிக் காமெடி மூவி தான் இந்த பீஷ்மா. இந்த மூவிக்கான ரேட்டிங் 7 out of 10. இந்த மூவி பிடிச்சிருந்தால் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர் ஸ்டார்ட் அப். பை பை, சி யூ.